ஹாய் 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 மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழை இலை சேனலில் உங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா, செரியன்ஸ் இன்டர்நேஷ்னல் க்ராசரி ஷாப்புக்கு தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அமெரிக்காவில் இருக்கிற இந்த கடையை ஒரு குட்டி இந்தியா தான் சொல்லணும். ஏன் அப்படி வந்து குட்டி இந்தியா நான் சொல்கிறேன்னா, ஏன்னா வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எல்லா வெஜிடபிள் க்ராசரி ஐட்டம், நம்மளுடைய பிராண்ட், இந்தியாவில் யூஸ் பண்ணுற பிராண்டுங்களாம் இருக்கவங்களுக்கு சோப்பு, அதுக்கப்புறம் நம்மளுடைய க்ராசரி ஐட்டம்ஸ், என்னென்ன பிராண்ட்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த கடையில் கிடைக்குங்க. இந்த செரியன்ஸ் ஷாப்பில் அதனால தான் வந்து இந்த கடை பேர் வந்து இன்டர்நேஷ்னல் க்ராசரி ஷாப்னு வச்சுருக்கிறாங்க போல இருக்குது. நான் உங்களை இந்த கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறேன். எனக்கும் வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் இந்த கடைக்கு, நானும் இந்த வாட்டி தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு வரேன். உங்களோட சேர்ந்து நானும் இந்த வ்ளாகை வந்து என்ஜாய் பண்ணுவேன் நினைக்கிறேன். எல்லா கடையிலையும் பொதுவாக இந்தியன் சூப்பர் மார்க்கெட் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் செக்ஷனை வந்து கொஞ்சம் கடை உள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ட்ரு ஆனவுடனே லெஃப்ட் சைடில் பச்சை பசையில் நம்ம ஊர் காய்கறிங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. வாழைக்காய், கொய்யா, அப்புறம் வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், கோவக்கான்னு சும்மா அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வெஜிடபிள்ஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வந்து வந்து அப்பப்போ வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு இந்த பிளேஸை வந்து ஒரு 20 minutes தான் நான் வந்து வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து மக்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற எம்ப்ளாயும் வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து க்ராசரி வாங்குறாங்க. நிறைய வந்து அமெரிக்கன்ஸையும் இந்த கடையில் வந்து பார்க்க முடியுது. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃப்ரூட்ஸும் நம்ம ஒரு கொய்யா கிடைக்குதுங்க இங்கே. இதுதான் என்னுடைய கார்ட்டு. ஸோ வந்து நான் வந்து சில வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரை இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் கிடைக்கும்னு நினச்சேன், பட் வந்து எனக்கு வந்து ஃப்ரெஷ் முருங்கைக்காய் கிடைக்கல, ஃப்ரோசன் முருங்கைக்காய் இருந்தது, பட் நான் ஃப்ரோசன் நான் வாங்கலை. தேங்காய் வந்து இங்கே ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாழைப்பழமும் வந்து க்ரீன்லேயும் இருக்குது, எல்லோலேயும் இருக்குது. ஸோ நமக்கு எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். டொமேட்டோலாம் ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம ஊர் காய்கறிங்க எல்லாமே வந்து நம்மளுடைய அப்படியே நம்ம ஊர் மார்க்கெட்டே இங்க பார்த்த மாதிரி இருக்குது, காய்கறி சந்தையே இங்க பார்த்த மாதிரி இருக்குதுங்க. என்னங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து அமெரிக்காவில் என்னென்ன காய்கறிலாம் கிடைக்கும்னு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து அடுக்கி கொட்டி வச்சுருக்குறாங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ காய்கறி, நம்ம ஊர் காய்கறி எல்லாமே வந்து கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து 1 or 2 items சோனா விட்டுருக்கலாம், மற்ற மோஸ்ட்லி எல்லாமே கிடைக்குதுங்க. பச்சை மிளகா கூட, சின்ன பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா, அதில் அந்த மாதிரி கிடைக்குது. அதே மாதிரி வெங்காயம் எடுத்துக்கினாலும் வந்து ரெட் ஆனியனும் கிடைக்குது, எல்லோ ஆனியனும் கிடைக்குது. ரொம்ப பல்காக கொஞ்சம் 20 kilo பேக்கெட்லாம் இருந்துச்சு, பட் நான் வந்து எங்களுக்கு வந்து சின்ன ஃபேமிலினால நான் வந்து சின்ன பேக்கெட் தான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோலாம் நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களை வந்து அந்த க்ரீன், நம்ம பச்சை பசையில் இருக்கிற கீரை செக்ஷன் கூட்டு போகிறேன் வாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாங்காய் அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. வந்து மாங்காய் வந்து சீசன் டைமில் வாங்கினா மாங்காய் வந்து யூஎஸில் வந்து நல்லாவே இருக்குங்க. சம்டைம் சீசன் இல்லாத போது வாங்கினா சுத்தமாக வந்து புளிப்பும் இருக்காது, அதில் என்ன சுவை இருக்குதுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், நிறைய வந்து நம்மளுடைய கீரை ஐட்டம்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. இங்கேருந்தால் நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பசலக்கீரைன்னு சொல்லுவாங்களே அதுவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து வெந்தயக்கீரை அதுவும் இருந்துச்சு. கொத்தமல்லி, கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா 4 கட்டு வந்து $1, ஓகேங்களா, அந்த மாதிரி ப்ரைஸில் இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய 4 எடுத்தோன்னா ஒரு ப்ரைஸு, 1 எடுத்தால் ஒரு ப்ரைஸ், அந்த மாதிரி தான். ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைங்க, ஒரு 40 cents கம்மியாக இருந்துச்சு இங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து சின்ன வெங்காயமும் கிடைக்குது, அதுவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்குது. வேணும்னா சில பேர் வந்து இதுவும் எடுத்துகிட்டு போவாங்க, பட் நான் யூஸ்வலாக வந்து சின்ன வெங்காயம் நான் வாங்க மாட்டேன்.
அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பேக்கெட் இருக்குது, பாருங்கள் 20 கிலோ பேக்கெட் வெங்காயம் அவ்வளோ பெருசு இருக்குது. எல்லோ ஆனியன்லும் இருந்துச்சு, ரெட் ஆனியன்லும் இருந்துச்சு, இங்கிருக்கு அவங்கள அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். திருப்பியும் நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஆரம்பித்து பாருங்கள், அதே இதில் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோஸ் முட்டை கோஸ் வச்சுருக்கிறவங்க, காலிஃப்ளவர் இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் வாழைக்காய் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யாவும் இருக்குது, வெள்ளை பூசணியும் இருக்குது, அதே மாதிரி மஞ்சள் பூசணியும் இருக்குது. யூஸ்வலாக வந்து பூசணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து பெரிய பெரிய ஒரே அப்படியே ஒரே இதுவாக மொத்தமாக வச்சுருப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி சின்ன சின்ன கவரில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஊர் இந்த பாருங்கள் கொய்யா கொஞ்சம் பழுத்தது அந்த மாதிரியும் கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து சில ஃப்ரூட்ஸும் இங்கே வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து இந்த ஃப்ரோசன் வெஜிடபிள் செக்ஷன் தாங்க நான் காட்ட போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ரோசன் செக்ஷன் இந்த பச்சை பட்டாணி, அப்புறம் கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த கருணக்கிழங்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. நான் வந்து என்ன எடுக்க வந்தேன்னா இங்கே வந்து லீமா பீன்ஸ்னு சொல்லுவாங்க, அது நம்ம ஊர் சோயாபீன்ஸ் மாதிரி இருக்கோங்க, அதுலேயே கொஞ்சம் சின்னதாக வரும். இதை வந்து இங்கே வந்து லீமா பீன்ஸுன்னுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கோங்க. இது வந்து நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு இதை வந்து செஞ்சோன்னா நம்ம ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த சைடு பாருங்கள் கேரட்டு பீன்ஸ் அதுவும் வச்சுருக்காங்க. ஃப்ரோசன் செக்ஷனில் இதெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க. சில வெஜிடபிள்ஸ் வந்து பொதுவாக வந்து யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஃப்ரெஷ்ஷும் வாங்குவாங்க, ஃப்ரோசன் வெஜிடபிளும் சில பேர் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இங்கெல்லாம் வந்து கடைலாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் தூரமாக இருக்கும், வீடுகள்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரோசன் வெஜிடபிளும் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோகோனட் இருக்குல்லங்க துருவனது, அதிலே வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதும் விற்பாங்க. அதே மாதிரி காலிஃப்ளவர், அப்புறம் வந்து ப்ரோக்கோலி அந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸ், மேங்கோலாம் கூட வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன் இதில் வந்து ஃப்ரூட்ஸும் வந்து கிடைக்கும். கடையில் என்ட்ரானோடனே ஃபஸ்ட்டில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இளநி, இளநின்னு யாரோ வந்து கூவி கூவி விற்கிற மாதிரி ஒரு கடையை போட்டு வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இளநி வந்து இங்கே வந்து ஃப்ரெஷ் இளநி அப்படியே வெட்டி உங்களுக்கு வந்து அப்படியே இது பண்ணி அந்த தண்ணியை வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் வந்து வெஜிடபிள் செக்ஷன் நம்ம பார்த்தோம், என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதே மாதிரி கரும்பு ஜூஸும் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷு வந்து கரும்பு ஜூஸும் இங்கே கிடைக்குதுங்க. என்னுடைய வெஜிடபிள் பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சு, பில்டிங் செக்ஷனில் நின்றுட்டுருக்கேங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கீழேயே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வரோங்க. நான் நிறைய இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறேன் பர்ச்சேஸ்க்காக, பட் வந்து இந்த கடைக்கு ஏன் வந்து இன்டர்நேஷ்னல் க்ரோசரி ஷாப்புன்னு வச்சாங்க எனக்கு இப்போ தான் புரியுது, அவ்வளோ பல்க் ஐட்டம்ஸ். நிஜமாலே இது ஒரு குட்டி இந்தியா தாங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா இந்த கிளிக்கியர் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலையோட லோகோ இருக்குது, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.